ஓம் சாந்தி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் நமது தந்தை நமக்கெல்லாம் ஆசிரியராகவும் குருவாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார் நாம் எல்லோரும் இந்த உடல் அல்ல நாம் ஆத்மாக்கள் ஆத்மாக்களாகிய தான் இந்த உடலை எடுத்து இந்த பூமியில் நடித்து கொண்டிருக்கின்றோம் ஆத்மாக்களாகிய நாம் தான் ஆரம்பத்தில் சொர்க்கத்திலே தூய்மையாக இருந்து இந்த உடலை எடுத்து நடித்தோம் ஆனால் பல உடல்களை எடுத்து நடித்து நடித்து இப்போது கீழான சூழ்நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் நாம் இப்போது ஆத்மா என்பதையே மறந்துவிட்டோம் ஆத்மாவாகிய நாம் இந்த உடல் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இப்போது காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் நாம் துன்பத்திலே இருக்கின்றோம் இந்த உலகத்தையும் நாம் தூய்மையை இழக்க செய்துவிட்டோம் நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் இப்போது தூய்மையே இல்லை எனவே இந்த உலகத்தையும் நம்மையும் தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் வந்து இப்போது நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அந்த இறைவன் நம்மை போலவே பரமாத்மாவாக இருக்கின்றார் நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் நம்முடைய தந்தை பரமாத்மா அதாவது நாம் இந்த உடலை எடுத்து நடிக்க வருகின்றோம் நம்முடைய தந்தை பரமாத்மா இந்த பூமியில் நடிப்பதற்காக பிறவி எடுப்பதே இல்லை அவர் எப்பொழுதுமே சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் அப்படிப்பட்ட நம் தந்தை நம்மை தூய்மையாக்குவதற்காக ஆத்மாக்கள்தான் நாம் என்பதை நினைவுபடுத்துவதற்காக இந்த ஞானத்தை நமக்கு முரளியாக தினந்தோறும் கூறிக்கொள்கிறார் அந்த முரளியை நாம் இப்போது பார்ப்போம் பிராமண வாழ்க்கைதான் சதா எல்லையற்ற மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாகும் என்று நம்முடைய பாப்தாதா தனது தூய்மையான மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த அன்ன பறவைகளான நம்மை சபையிலே பார்த்து கொண்டிருக்கின்றார் அனைவரும் தூய்மையின் கூடவே மகிழ்ச்சியாகவும் சதா இருக்கிறார்களா ஹோலி என்றால் தூய்மை என்று அடையாளம் தூய்மை என்று அர்த்தம் மகிழ்ச்சி சதா வெளிப்படையான முறையில் நம்மிடம் தென்படுகிறதா என்று தந்தை பார்க்கின்றார் ஒருவேளை மகிழ்ச்சி நம்மிடம் இல்லை என்றால் ஏதாவது நம்மிடம் அசுத்த எண்ணம் இருக்கிறது என்று பொருள்படும் அதனால்தான் மகிழ்ச்சி இல்லையென்றால் அசுத்தம் என்பது அசுத்தம் என்பது இந்த ஐந்து விகாரங்களை மட்டுமே கூறப்படுவது கிடையாது சம்பூர்ண ஆத்மாக்களுக்கு தேவதைகளாக ஆகக்கூடியவர்களுக்கு யதார்த்தமற்ற வீணான சாதாரண எண்ணம் சொல் செயல் முழுவதும் தூய்மையாக இருக்கிறது என்று கூற முடியாது சம்பூர்ண நிலையில் அருகாமையில் நெருங்கி கொண்டிருக்கின்றீர்கள் ஆகையால் நிகழ்கால நேரத்தின்படி வீணான மற்றும் சாதாரண செயல்கள் உங்களிடம் இருக்கக்கூடாது இதிலும் நீங்கள் பரிசோதனை மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு உங்களுடைய எண்ணம் சொல் செயல்கள் சக்திசாலியாக மற்றும் உயர்ந்ததாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உங்களிடம் மகிழ்ச்சியின் ஒளி அதாவது அதிர்ஷ்டசாலிகளின் ஜொலிப்பு அனுபவம் ஆகிக் கொண்டிருக்கும் மேலும் நீங்கள் பிறருக்கு அனுபவம் செய்ய வைப்பீர்கள் உங்களின் பார்வையின் மூலமாகவே அனைவரும் தூய்மையை அனுபவம் செய்வார்கள் மேலும் நீங்கள் பிறருக்கு அனுபவம் செய்ய வைப்பீர்கள் இரண்டு விஷயங்களையும் இறைவனான நம்முடைய தந்தை அனைத்து குழந்தைகளிடத்திலும் இப்போது பரிசோதித்து கொண்டிருக்கின்றார் எந்த அளவிற்கு நீங்கள் தூய்மையை தாரணை செய்திருக்கின்றீர்கள் எந்த அளவிற்கு தூய்மையை கற்றிருக்கின்றீர்கள் வீணானவைகள் மற்றும் சாதாரண நிலை இன்று வரை எவ்வளவு இந்த உலகத்தில் இருக்கின்றது மேலும் ஆன்மீக மகிழ்ச்சி அளவற்ற குசி உள்ளார்ந்த குசி எந்த அளவிற்கு உங்களிடம் இருக்கின்றது அனைத்து பிராமண குழந்தைகளும் பிராமண வாழ்க்கை தாரணை செய்வதன் லட்சியம் சதா நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இருக்க வேண்டும் என்பதாகும் இந்த குசியின் வாழ்க்கை வாழ்வதற்காகவே நாம் பிராமணனாக பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம் அதை தவிர கடின உழைப்பிற்கான விஷயம் இல்லை ஏதாவது குழப்பத்தில் இருப்பதற்கான இருப்பதற்காக நாம் பிராமணர்களாக ஆகவில்லை சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் நாம் இந்த பிராமண கலையை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த முழு உலகத்திலும் அடைய முடியாத ஆன்மீக உள்ளார்ந்த மகிழ்ச்சி நம்மிடம் அதீந்திரிய சுகத்தை பிராப்தியாக அடைவதற்கு பிராமணர்களாக நாம் ஆகியிருக்கின்றோம் ஆனால் அந்த குஷியானது அதாவது ஏதாவது சாதாரண சாதனங்களின் ஆதாரத்தில் ஏதாவது எல்லைக்குட்பட்ட பலனின் ஆதாரத்தில் அல்லது சிறிய காலத்திற்கான வெற்றியின் ஆதாரத்தில் மதிப்பு அல்லது மரியாதையின் ஆதாரத்தில் மனதில் எல்லைக்குட்பட்ட ஆசைகளின் ஆதாரத்தில் அல்லது இதுதான் எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது என்று அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது சில இடங்களாக இருக்கலாம் எனக்கு இந்த இடத்திற்குத்தான் போக பிடிக்கும் இந்த பொருட்கள் எனக்கு பிடிக்கும் என்று பிடித்தமானவர்களின் ஆதாரத்தில் குசி இருப்பதில்லைதானே உங்களிடத்தில் இவைகளின் ஆதாரத்தில் குசியடைவது என்பது உண்மையான குசி அல்ல உண்மையான மகிழ்ச்சி அல்ல அழிவற்ற குசி கிடையாது இது ஆதாரம் அசைந்துவிட்டால் விட்டால் குசியும் அசைந்துவிடும் இப்படிப்பட்ட குசி அடைவதற்காக நீங்கள் பிக பிராமணர்கள் ஆகவில்லை ஆக அல்பகால பலன்களினால் உங்களுக்கு குசி கிடைப்பதில்லை இந்த உலகத்தில் நீங்கள் இப்போது இருக்கின்றீர்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் அதாவது நீரை குடியுங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் என்பது அவர்களது சுலோன சுலோகனாகும் ஆனால் அந்த அல்பகால ஆதாரம் அழிந்துவிட்டால் குசியும் அழிந்துவிடும் அதே போன்று பிராமண வாழ்க்கையிலும் இவைகளின் ஆதாரத்தில் குசி ஏற்பட்டால் என்ன வேறுபாடு இருக்கின்றது குசி கடலின் குழந்தைகளாக நீங்கள் ஆகியிருக்கின்றீர்கள் எனில் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியின் அலைகளில் நீங்கள் விளையாடக்கூடியவர்கள் குசியின் களஞ்சியமாக சதா இருக்கின்றீர்கள் இதைத்தான் ஹோலி மற்றும் குசியின் அன்னப்பறவை என்று கூறப்படுகின்றது எந்த எல்லைக்குட்பற்ற ஆதாரமுமின்றி சதா உள்ளார்ந்த மகிழ்ச்சியில் இருப்பதற்கான லட்சியம் வைத்திருக்கின்றீர்கள் ஆனால் அந்த லட்சியத்திலிருந்து நீங்கள் விலகி எல்லைக்குட்பட்ட பிராப்திகளின் சிறிய சிறிய தெருக்களில் நீங்கள் இப்போது மாட்டிக்கொள்கின்ற காரணத்தினால் சில குழந்தைகள் லட்சியத்திலிருந்து தூர விலகி விடுவதை பாப்தாதா இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார் நெடுஞ்சாலையை விட்டுவிட்டு நீங்கள் தெருக்களிலே மாட்டிக்கொள்கின்றீர்கள் தனது லட்சியம் இந்த குசியை விட்டுவிட்டு எல்லைக்குட்பட்ட பிராப்திகளின் பின்னால் சென்று விடுகின்றார்கள் இன்று பெயர் கிடைத்தது அல்லது காரியம் நடந்தது என்னுடைய ஆசை நிறைவேறியது எனில் குசி ஏற்படுகின்றது மனதிற்கு பிடித்தமானது நடந்தது எண்ணங்கள் நிறைவேறியது எனில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது சிறிது குறை ஏற்பட்டால் லட்சியத்தை அங்கேயே விட்டுவிடுகின்றார்கள் லட்சியம் எல்லைக்கு எல்லைக்குட்பட்டதாக ஆகிவிடுகிறது ஆகையினால் எல்லையற்ற அழிவற்ற குசியிலிருந்து விலகிவிடுகின்றார்கள் எனவே பாப்தாதா குழந்தைகளிடம் கேட்கின்றார் இதற்காகத்தான் பிராமணர்களாக ஆனீர்களா இந்த எல்லைக்குட்பட்ட மகிழ்ச்சியில் மாட்டிக்கொள்வதற்காக என்று தந்தை இப்போது கேட்கின்றார் இதற்காகத்தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை தாரணை செய்தீர்களா இது சாதாரண வாழ்க்கையாகும் இதை உயர்ந்த வாழ்க்கை என்று கூற முடியாது எந்த ஒரு காரியமும் செய்யுங்கள் அது மிகப்பெரிய சேவைகளின் காரியமாக கூட இருக்கலாம் ஆனால் எந்த வேலை உள்ளார்ந்த மகிழ்ச்சியை ஆன்மீக மகிழ்ச்சியை எல்லையற்ற பிராப்தியிலிருந்து கீழான நிலைக்கு கொண்டு செல்கிறதோ அதாவது எல்லைக்குட்பட்டதில் அழைத்து வருகிறதோ இன்று மகிழ்ச்சி நாளை குழப்பம் இன்று குசி நாளை வீண்குழப்பங்களில் கொண்டு செல்கிறது குசியிலிருந்து உங்களை வஞ்சித்து விடுகிறதோ அப்படிப்பட்ட சேவையை நீங்கள் விட்டுவிடுங்கள் ஆனால் குசியை மட்டும் விட்டுவிடாதீர்கள் உண்மையான சேவை சதா எல்லையற்ற ஸ்திதி எல்லையற்ற குசியின் அனுபவத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை என்றால் அது கலப்பட சேவையாகும் உண்மையான சேவையல்ல இந்த லட்சியம் சதா நீங்கள் வையுங்கள் சேவையின் மூலமாக சுய முன்னேற்றம் சுயபிராப்தி திருப்தி மற்றும் மகான் நிலை அனுபவம் ஏற்பட்டதா எங்கு திருப்தி என்ற உயர்ந்த நிலை இருக்குமோ அங்குதான் அழிவற்ற பிராப்தியின் அனுபவமும் இருக்கும் சேவை என்றால் பூக்கள் நிறைந்த தோட்டத்தை செழிப்பாக ஆக்குவதாகும் சேவை என்றால் பூந்தோட்டத்தின் அனுபவம் செய்ய வேண்டுமே தவிர சாதாரண முட்கள் நிறைந்த காட்டில் நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது இந்த சிக்கல் பிராப்தியற்ற நிலை மனக்குழப்பம் சிறிது நேர மகிழ்ச்சி அடுத்த சிறிது நேரம் குழப்பம் இது முள் நிறைந்த காடாகும் இந்த முள்களிலிருந்து நீங்கள் விலகியிருக்க வேண்டுமென்றால் எல்லையற்ற மகிழ்ச்சியின் அனுபவம் செய்வதாகும் என்ன நடந்தாலும் சரி எல்லைக்குட்பட்ட பிராப்திகளை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியிருக்கலாம் சில விஷயங்களை விட வேண்டியிருக்கலாம் விஷயங்களை விட்டு விடுங்கள் ஆனால் மகிழ்ச்சியை குசியை விட்டுவிடாதீர்கள் எதற்காக இப்போது நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் அந்த லட்சியத்திலிருந்து விலகிவிடாதீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியை அடைவதற்காக வந்திருக்கின்றீர்கள் இந்த சூட்சம பரிசோதனையை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் குசியிலிருந்து விலகாதீர்கள் ஆனால் அல்பகால பிராப்தியின் ஆதாரத்தில் குசியுடன் இருப்பது இதைத்தான் குசி என்று புரிந்து அல்லவா சாலையோர காட்சிகளையே லட்சியம் என்று புரிந்து கொள்வதில்லைதானே ஏனென்றில் சாலையோர காட்சிகளும் கூட கவர்ச்சியாக்கக்கூடியவையாக இருக்கின்றது ஆனால் லட்சியத்தை அடைவது என்றால் எல்லையற்ற ராஜ்ஜிய அதிகாரிகளாக ஆவதாகும் லட்சியத்திலிருந்து விலகுபவர்கள் ராஜ்ய அதிகாரிகளாக ஆக முடியாது ராயல் குடும்பத்திலும் வர முடியாது ஆகையினால் லட்சியத்தை சதா நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நாட்கள் செல்ல செல்ல எந்த எல்லைக்குட்பட்ட தெருக்களுக்கு சென்று விடவில்லைதானே என்று தனக்குத்தானே கேளுங்கள் அல்பகால பிராப்தியின் குசியானது சதா கால குசியிலிருந்து விலகிவிடவில்லைதானே சிறிதளவிலேயே குசியடையக்கூடியவர்கள் கிடையாதுதானே தன்னைத்தானே குசி படுத்தி கொள்ள வேண்டும் தானே அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் குசியாக இருக்கின்றேன் அழிவற்ற குசியின் அடையாளம் அவர்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் சதா குசிக்கான ஆசீர்வாதம் அவசியம் பிராப்தியாக கிடைக்கும் பாப்தாதான பாப்தாதாவான நம்முடைய இறைவன் மற்றும் நிமித்தமாக இருக்கும் பெரியவர்களின் அன்பு என்ற ஆசீர்வாதம் நமக்கு அலௌகீக அன்மீக குசி நீந்தி அனுபவம் செய்விக்கும் சோம்பலில் வந்து நான் நன்றாக இருக்கிறேன் ஆனால் என்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்காதீர்கள் சூரியனின் ஒளி மறையுமா என்ன சத்தியத்தின் நறுமணம் ஒருபோதும் அழிக்க முடியாது மறைக்கவும் முடியாது ஆகையினால் ஒருபோதும் ஏமாற்றமடைந்து விடாதீர்கள் இதே பாடத்தை பக்கா செய்து கொள்ள வேண்டும் முதலில் தனது எல்லையற்ற அழிவற்ற குசி பிறகுதான் மற்ற விஷயங்கள் எல்லையற்ற குசியானது சேவையின் அல்லது அனைவரின் அன்பு அனைவரின் மூலமும் அழிவற்ற மரியாதை பிராப்தியாக அடைய வைக்கும் குசி ஏதாவது உயர்ந்த பாக்கியத்தின் அனுபவத்தை தானாகவே ஏற்படுத்தும் யார் சதா குசியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள் உழைப்பின்றி ஆசையின்றி ஏதாவதும் எதுவும் கூறாமலேயே அனைத்து பிராப்திகளையும் எளிதாக ஏற்படும் இந்த பாடத்தை நீங்கள் பக்கா செய்தீர்களா என்று நினைத்துப் பாருங்கள் ஓம் சாந்தி